திஸ் இஸ் பாஸ்கரன். இந்த போன செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சர்வர்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ சர்வர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம சர்வர்ன்றது சொல்கிறோம். ஸோ சர்வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அந்த சர்வர்லேருந்து நமக்கு என்னது, நம்ம என்னென்னலாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோமோ, ஓகேவா, கிளைண்ட் மூலிமா என்னது ஆஸ் எ யூஸராக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டில் என்னது ஒரு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறோம், சர்ச் பண்ணோடனே நமக்கு என்ன அது ரிக்வஸ்ட் கேட்குறோம். ஸோ சர்வர்கிட்ட வந்து நமக்கு என்னது ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குது, ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர்ன்றதை சொல்கிறோம். ஸோ இந்த சர்வரை நம்ம வந்து நம்மளுடைய பிசியில் நம்ம என்னது எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரோக்ராமிஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இதில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாம் கேட், தென் நெக்ஸ்ட் வந்துன்னா நிகினெக்கஸ் சர்வர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரிக்வஸ்ட் கேட்குறோமோ, ஸோ அந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக நமக்கு கிடைக்குதுன்றதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோத்ரு பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகேவா? ஸோ இதில் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெப் சர்வரோட இன்ஸ்டாலேஷன்ஸ், அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் பைட் கோடுன்றது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னா என்னது பைனரி கோடாக தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் வந்து என்னது அக்செப்ட் பண்ணுன்றதை நம்ம சொல்கிறோம், ஓகே? ஸோ அதே போல் வெப் சர்வர் சாஃப்ட்வேர்ஸ் இங்கெல்லாம் என்னது அவைலபிளாக இருக்குன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், என்னென்னலாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ஸ், ஓகேவா? பெய்டு இல்லாமல் நம்ம இன்டர்நெட்டில் போய் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம அக்சஸ் பண்ணலான்றதுக்காக சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெனி வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் மூலிமா என்னது நிறைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே? ஸோ அதை தான் நான் சொன்னேன். ஸோ அப்பாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வர், அந்த சர்வர் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா 130% வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். அது என்னென்ன சர்வர்னா டாம் கேட், அப்பாச்சி, ஓகே, நிக்னிக்ஸ், ஓகேவா, எக்ஸெட்ரா, இது போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் மூலிமா ஒர்க் ஆகிட்டு இருந்தது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு இன்ஸ்டால் அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் கான்ஃபிகர் த அப்பாச்சி. அப்பாச்சி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்பாச்சியை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 5 steps கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா நம்ம சிஸ்டம் பிசி மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துறோம், கோ டு த அப்பாச்சி ஃபவுண்டேஷன், ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட் அப்பாச்சியோட வெப்சைட்டில் வந்து நம்ம போகணும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க இந்த வெப்சைட், நம்ம இந்த வெப்சைட் நம்ம டைரெக்டாக பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற கொடுத்த அந்த ஸ்டெப்ஸ் மூலமா போனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா அதில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், ஓகே? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், அப்பாச்சி, டாம் கேட் அண்ட் நிக்னிக்ஸ்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாச்சி டவுன்லோட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், அப்பாச்சி டவுன்லோடுன்றதை நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பேஜ்க்கு மூவ் ஆகும், ஓகே? ஸோ இந்த டவுன்லோட் பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேஜ் நம்ம வந்ததுக்கப்புறம், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பேஜ் ஆஃப்டர் டவுன்லோடிங் என்னது .msi ஃபைல் வந்து டேரெக்டாக நம்ம அப்பாச்சி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு வரும். பட் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அப்பாச்சின்றதை நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ நமக்கு அப்பாச்சியோட ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வருது. ஸோ இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு கிடைக்கும், ஓகேவா? நம்ம டேரெக்டாக இதில் போய்ட்டு என்னது டவுன்லோட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் அனதர் பேஜ்லாம் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதை நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேஜ் இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் அப்பாச் ஃபார் விண்டோஸ்ன்றது கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா அப்பாச்சி லாங்கியூன்றது கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதேமாரி இதில் ஜாம்பும் இருக்கும், நம்ம ஜாம்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் எப்போ நம்ம என்ன வெப் சர்வர் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பாச்சி லாங்கியூன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த அப்பாச்சி லாங்கியூன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்பாச்சே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டத்துக்கு என்ன பிட் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 64 பிட் இருக்குது, 32 பிட் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ என்னோட சிஸ்டத்தில் நான் 64 பிட் யூஸ் பண்ணுறது, நான் 64 வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் டவுன்லோட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக என்னோட டவுன்லோட் பேஜில் டவுன்லோட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பேஜுக்கு போகிறேன், ஓகேவா? ஸோ என்னோட டவுன்லோட் பேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகே? ஸோ இப்போ என்னோடய டவுன்லோட் பேஜில் வந்து பாருங்கள், ஒரு ஜிப் ஃபைலாக வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஸோ என்னோடய டவுன்லோட் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்பாச்சின் ஒரு ஃபோல்டர் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 ஃபைல்ஸ் நமக்கு வந்து கன்சிடர் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த அப்பாச் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணணும்னா லோக்கல் டிஸ்கில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இது போல் தான் நமக்கு இருக்கும், ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா, ஓகேவா? ஓகே, நான் ஓப்பனில் இருக்கிறதுனால அது வரல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல், ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் அப்பாச்சி அந்த 24 ஃபைலில் லோக்கல் டிஸ்கில் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் அப்பாச் 24. ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ், இது எல்லாமே சொல்கிறோம். ஸோ ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை அப்பாச்சி 24 ஃபைலை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், லோக்கல் டிஸ்க் சியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகே? ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு இதை எப்படி வந்து நம்ம சர்வர் கூட நம்ம ஒர்க் ஆகுதான்றதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட் பட்டன் போகிறீங்க, ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு அதில் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா சிஎம்டி கமெண்ட் கொடுக்குறீங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா MySQL, ஓகேவா? சார் நம்ம எஸ்கியூலாம் நம்ம வந்து இதில் தான் நமக்கு சிஎம்டி கமெண்ட் தான் ஒர்க் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி கமெண்ட்ன்றதை டைப் பண்ணிவிட்டு சிஎம்டி கமெண்டை நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ஓகேவா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும், ஓகே? ஸோ இந்த ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு /windows/system32 இருக்கும், ஓகே? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஆகுதான்றது பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன், ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டுன்னு காட்டும். இப்போ நீங்கள் நியூவாக கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லுன்றது ஒரு மெசேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கமெண்ட் கொடுக்குறேன், என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னா cd space cd:, ஓகேவா? நான் சிடி எதில் சேவ் பண்ணியிருக்கேன்னா சியில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா c:\, ஓகேவா? ஸோ அப்போ என்ன நேம் என்னது அப்பாச்சி. ஸோ அங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதே போல் கொடுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் இருக்கும். ஸோ அப்பாச்சி 24, ஓகேவா? ஸோ அப்பாச்சி 24 கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அடுத்தது கமாண்ட் கேட்குது. ஸோ அப்போ நான் கொடுக்குறேன் cd:bin கொடுக்குறேன், ஓகேவா? cd:bin கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர்னு கொடுக்குறேன், ஓகேவா? நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா http://k:install கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து யூ ஹேவ் பீன் இன்ஸ்டால் ஆல்ரெடின்றது ஒரு மெசேஜ் வரும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்றது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் கே கொடுக்குறேன். என்டர் கே கொடுத்தவொடனே பாருங்கள் எனக்கு என்ன மெசேஜ் வருது பாருங்கள், அப்பாச் 24 இஸ் அ சர்வீஸ் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து அது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன மெசேஜ் வரும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் அப்பாச் 24 இஸ் இன்ஸ்டால்டுன்றது ஒரு மெசேஜ் வரும், ஓகேவா? ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கணும்னா http://d:\k:start கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா http://d:\k:start கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுங்க, ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாச்சி 24 பின்ன்றது டிஸ்பிளே ஆகும், ஓகே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோடய வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சர்வர் வந்து ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுறேன். இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த போர்ட் நம்பர் 130 கொடுத்துருப்பாங்க. இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனதர் போர்ட் நம்பர் 130 கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏற்ற அந்த போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்காங்க அந்த போர்ட் நம்பர். ஸோ அதே போல் வந்து பார்த்தா இதுலேயும் வந்து போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஏன் அதனால் அது சேஞ்ச் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து அவுட்புட் என்னென்னா இது சர்வர் ஒர்க் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன டைப் பண்ணேன், லோக்கல்
ஹோஸ்ட்டுன்றதை நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுன்றதை கொடுக்குறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுன்றது கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் ஒர்க்ஸ், அப்போ சர்வர் ஒர்க் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். ஓகே, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இட்ஸ் ஒர்க், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் எனக்கு ஒர்க் ஆகுதுன்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்பாச்சோட சர்வர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் இதுவே பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜாம்ப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஜாம்ப்ஸ் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓகேவா? ஸோ இங்கே ஏன் வந்து எனக்கு எரர் காட்டுதுன்னு பாருங்கள். ஏன் நமக்கு இங்கே எரர் காட்டுதுன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பாச்சே வந்து ஒரு பார்ட்டாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எரர் காட்டுது. ஓகேவா? ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் வந்து இதில் ஒர்க் ஆகுது, ரெடி ஆகுது. ஸோ நம்ம இது கூட என்ன பண்ணலாம், நம்மளுடைய டேட்டாபேஸ் என்னவோ நம்ம என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ணலான்றதை சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஸ்டெப்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட அப்பாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இதுமாரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ இந்த சர்வரை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் என்னோட போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வந்து பண்ணால் 80 தான் வந்து ஜாம்போட போர்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த போர்ட் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல் வந்து ஜாம்பில் நம்ம யூஸ் பண்ணிப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம என்னது கான்ஃபிக் பண்ணிக்கலான்றதை சொல்கிறாங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வெப் பேஜஸ் ஓகேவா, PHP ஓகேவா, PHP மாடியில் நம்ம வந்து ரன் பண்ணலாம். அதிலே வந்து HTML பேஜும் நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணலான்றதை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்டு கான்ஃபிக் த ஃபைல்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் இவால் அண்டர்ஸ்டுட் ஆஃப் த கான்செப்ட். ஸோ இதில் என்னென்னா ஒரு வெப் சர்வர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை தான் சொல்கிறாங்க. ஜஸ்ட் அதோட ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.